ஹலோ யுவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லட்சியம் ஏன் மணி தமிழ். நாம் இன்றைக்கி ஆன்லைனில் வந்து மணி ஏன் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றியும் ஒரு வெப்சைட்டை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு $3 வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். அதாவது ஸ்ரீலங்கா கண்ட்ரி மதிப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபா கேஷை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு முதலீடு இல்லாமல் யாரையும் வந்து ரெஃபர் பண்ணாமல் டெய்லி வந்து ஏர்ன் பண்ணி கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன், அதாவது இன்றைக்கான வீடியோவில் பார்க்குற அப்ளிகேஷனோட நேம் என்ன அப்படின்னா டவர் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் தாங்க. கிட்டத்தட்ட 100K டவுன்லோட்ஸ் இந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு மட்டும் இருக்கு, ஓகேங்களா. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த லிங்க், இந்த போஸ்ட், இந்த ஒரு ஆப்போட லிங்க் இருக்கக்கூடிய போஸ்ட் உங்களுக்கு டைரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடும். தென் நீங்கள் அதை நம்ம டெலிகிராம் சேனல் கூடிய லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்குள்ள கூட்டிகிட்டு வந்துடும், ஓகேங்களா. இந்த அப்ளிகேஷனுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட 100K டவுன்லோட்ஸ் இருக்குது. 100K டவுன்லோட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் பேமெண்ட் கொடுக்காம எத்தனை டவுன்லோட்ஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கிளியராக வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு வந்து ஃப்ரீயாகவே $200 வந்து கொடுக்குறது எல்லாமே கிளியராக சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஓகேங்களா. ஆல்ரைட், அடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளியர் நெக்ஸ்ட் அப்படிங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தோணலாம். எஸ் பினான்ஸோட சேம் டிட்டோன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனோட டெம்ப்ளேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு அப்ளிகேஷனில் கேவிசி கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கேவிசி கம்ப்ளீட் பண்ணாலே போதுங்க, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த $200 ஒருத்தர் பேக்கேஜ் இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக பை ஆகிடும். தினைக்குமே நம்மளுக்கு $2.8 சொல்லிட்டு ஃப்ரீயாக ஆட் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம சைனப்பே இதில் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லாகின் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் ரெஃபரல் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட ரெஃபர் கோட் நான் வந்து கொடுத்துருக்கேன், மஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீ பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆகும். அந்த ₹200 ஒருத்தர் பேக்கேஜ், $200 ஒருத்தர் பேக்கேஜ், அதனால் மறக்காம ரெஃபர் கோட் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இங்கே கூட கேப்சா அப்படி பார்த்து ஒருத்தர் என்டர் பண்ணிவிட்டு கிரியேட் அப்படிங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். தென் நீங்கள் கொடுத்துருக்கவங்க இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்திருக்கும். ஸோ இமெயிலில் தான் ஓடிபி வந்திருக்கும். இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் போர்டை செக் பண்ணி பாருங்கள், ஆர் அதாவது இல்லைனா வந்து இன்பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள், ஆர் ப்ரமோஷனில் கூட செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதில் வேணாலும் ஓடிபி வந்திருக்கலாம், ஓகேங்களா. அந்த ஓடிபி அப்படியே காப்பி பண்ணி ஒருத்தர் என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் திரும்ப லாகின் பண்ண சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா முன்ன கொடுத்த உங்கள் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அந்த இந்த இடத்துல கூடிய கேப்சாலாம் கிளியர் என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷனோட யூஸ் இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு இது போல தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேவிசி கம்ப்ளீட் பண்ணலே போது நம்மளுக்கு $200 ஒருத்தர் பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து பர்ச்சேஸ் ஆகிடும். இப்போ அதுக்கு நம்ம எப்படி கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இப்போ எந்த ஒரு பேக்கேஜுமே நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, பிகாஸ் நம்ம என்ன கேவிசி கம்ப்ளீட் பண்ணலை. மேலே கூட பாருங்கள் $0.00 தான் இருக்குது. இப்போ எப்படி கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா மேலே பாருங்கள் அன்வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, பிகாஸ் அந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டாலே வந்து பாருங்கள் கிளியராக சொல்லிட்டாங்க, அதாவது ஒன்ஸ் யூ வெரிஃபிகேஷன் இஸ் அப்ரோட் வி வில் கிவ் யூ டவர் ஏ கிரிட் பாட் தட் யூ கேன் ஆர் $200. அதாவது நம்ம கேவிசி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதும், நம்மளுக்கு கேவிசி அப்ரோவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு $200 ஒருத்தில் அந்த ஃப்ரீ பாட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதுலேயே நீங்கள் வந்து தினைக்குமே $2.8 சொல்லிட்டு 71 நாளைக்கு நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். அதை நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா $198.8 வருது, ஓகேங்களா. ஸோ இதோட மதிப்பு நம்ம இந்திய மதிப்பு எவ்வளோ வரும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 15,000 ரூபா கிட்ட வரும், ஃப்ரீயாக எந்த ஒரு அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே கன்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நம்ம அதை கிளிக் பண்ணலாம். அதுக்கு இப்போ கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம கேவிசி கம்ப்ளீட் பண்ணணும். லைக் மேலே வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஐடி சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் டைப் வந்து நீங்கள் ஐடி சூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்போர்ட் இருக்குது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஐடி கார்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கூட கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா என்ன ஐடி கார்டு கொடுத்துருக்கீங்களோ அதோட நேம் அண்ட் ஐடி கார்டு நம்பர், இப்போ ஆதார் கார்டு அப்படின்னா ஆதார் கார்டு நம்பர், ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் காண்டாக்ட் டைப்னு கேட்டிருப்பாங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் யாரும் சூஸ் பண்ண வேண்டாம், மெசேஜ் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்போ தான் நம்மளுக்கு எதனா வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு மெசேஜ் ஒலி வரும், லைக் நம்மளுக்கு ஓடிபி வரதுனால மெசேஜ் ஒலி வரும், வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் மெசேஜ் ஒலி வரும், ஓகேங்களா. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர், அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் கூட இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து மெசேஜ் கொடுத்துருந்தீங்கன்னா நார்மல் உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஆஃப் ஐடி கார்டு. ஸோ நீங்கள் இங்கே என்ன ஐடி கார்டு நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐடி கார்டோட ஃப்ரண்ட் சைடை நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும், ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் ஐடி கார்டு, ஸோ அதை அந்த ஐடி கார்டோட பேக் சைடு அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருங்க. அதுக்கடுத்து ஹேண்ட் ஹோல்டு ஐடி கார்டு, அதாவது அந்த ஐடி கார்டை வந்து உங்கள் கையில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. அப்லோட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கிளியர் சொல்லிட்டாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கூடிய டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும், அதாவது ஃப்ரண்ட் சைடு அந்த ப்ளர்ராக இருக்காமல் ஒயிட்டாக இருக்காமல் பிளாக்காக இருக்காமல் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வித்தின் வந்து ஆஃப் அன் அவர்க்குள்ளே உங்களுக்கு வந்து நாங்கள் கேவிஸில் வெரிஃபை பண்ணி விட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக நான் என்டர் பண்ணிட்டு சமிட் அப்படிங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அது கொடுத்தனே திரும்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கா, ஓகேங்களா. ஸோ எவ்வளோ நேரத்தில் கேவிஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோ கண்டினியூவாக ஷோ பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தா நம்மளுக்கு கேவிசி வெரிஃபை ஆகிடுச்சு, ஓகேங்களா. இந்த கேவிசி எனக்கு வெரிஃபை ஆகிறது எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா
கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆச்சுங்க. ஸோ அரை மணி நேரம்லாம் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் நம்மளுக்கு கேவிசி வெரிஃபை ஆயிடுச்சு. இவத்தை வந்து பாருங்க வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒன்ஸ் உங்களுக்கு வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல ரோபாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா அந்த ஃப்ரீ பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பை ஆகிடும் ஓகேங்களா. ஸோ பர் டே இன்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா $2.8 நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓவராலாக 71 நாளைக்கு நம்மளுக்கு $2.8 கொடுத்தாங்க அப்படின்னா $198.8 நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இதோட இந்திய மதிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ₹15,000 ஓகேங்களா. ஆல்ரைட் ஓகே, ஒரு சில பேர் கேட்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டே நம்மளுக்கு பேக்கேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பை ஆயிடுச்சு. சப்போஸ் பை ஆகலை அப்படின்னா, ஸோ நான் வந்து கேவிசி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இந்த இடத்துல ரோபோட் அப்படிங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி பாட்டுறேன், எனக்கு வந்து பேக்கேஜ் எதுவுமே பை ஆகலையே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அந்த சம் ஆஃப் தி கிளிச்சினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து அந்த பேக்கேஜ் பை ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் எப்படி இப்போ மேனுவலாக அந்த பேக்கேஜ் பை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கீழே பாருங்க, கீழே இல்லை ஹோம் ஆப்ஷனுக்கு வாங்க. அந்த ஹோம் ஆப்ஷனில் அப்படியே கீழே ஸ்கோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ பேக்கேஜ். ஸோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேவா, இந்த ஒரு பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரீ பேக்கேஜ். இங்கே வந்து பாருங்கள் $0 $2.8 தினைக்கும் கொடுப்பாங்க 71 நாளைக்கு. ஜஸ்ட் நீங்கள் எதனா பண்ணிக்கிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கெல்லாம் கிளியராக பார்த்துக்கலாம். இங்கே 1 அப்படிங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு வந்து பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக பை ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பை ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது போல் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். சிம்பிளான கான்செப்ட் ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்மளுக்கு டெய்லிக்குமே வந்து பார்த்தா இன்கம் வந்து கொடுப்பாங்க. இந்த டீடெயில்ஸ் அப்படிங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்கள் $2.8 4ஆம்தேதி 5ஆம்தேதி 6, 7, 8 கண்டினியூஸாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன் விஷயங்க, ஸோ இன்றைக்கி நீங்கள் கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து 24 மணி நேரத்துலேருந்து 38 மணி நேரம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான், 24 மணி நேரம் ஆமாம், 30 மணி நேரத்துக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொதல் டே இன்கம் வந்து ஆட் பண்ணுவாங்க இந்த $2.8. பிகாஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன், என்றைக்கு கேவிசி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா 2ஆம் தேதி நைட்டு கம்ப்ளீட் பண்ணேன் நினைக்கிறேன். 2ஆம் தேதி நைட்டு எனக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணேன். பட் எனக்கு பேமெண்ட் வந்து ஆட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி நைட்டு தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த $2.8 வந்து ஆட் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கேவிசி கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த ஃப்ரீ பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆன பிறகு 1.5 நாள் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அந்த 1.5 நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த $2.8 உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து தினைக்குமே $2.8 சொல்லிட்டு பர்ஃபெக்டாக ஆடாயிரும் ஓகேங்களா. இது போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த அப்ளிகேஷனில் ஃப்ரீயாகவே ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி மான் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா ஹோம் பேஜ்க்கு வாங்க. ஹோம் பேஜ்லேயே மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபர் லிங்க் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். மஸ்ட் உங்கள் ரெஃபர் கூட உங்கள் ஃப்ரெண்ட் என்டர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் பான்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ரெஃபரல் பான்ஸ்னா ரெஃபரல் பான்ஸ் டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு 3 லெவல் இன்கமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகலை எனக்குலாம் எதுவுமே ஆட்ஸ் அப்படின்னு அது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா. அண்ட் இது போல் தான், ஸோ level 1, level 2, level 3 சொல்லிட்டு 3 லெவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. உங்களால் ரெஃபர் பண்ணி மான் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஆல்ரைட், இது வரைக்கும் மான் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட்டை எப்படி இப்போ நம்ம வித்ரா பண்ணுறது, மினிமம் வித்ரா எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கீழே வாலெட்டில் மேலே வித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே. அதை கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன காயினை வித்ரா பண்ண முடியும் அப்படின்னா USDT மட்டும்தான் வித்ரா பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி ஏர்னிங் வெப்சைட் ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல கிரிப்டோ இருக்குது, வேறு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, நம்ம கிரிப்டோவை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. கிரிப்டோவில் USDT இருக்குது. அந்த USDT நம்மளுக்கு 2 நெட்ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து TSE20 ட்ரான் நெட்ஒர்க் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று எத்தீரியம் நெட்ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து ட்ரான் நெட்ஒர்க் மட்டும் சூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அந்த காயினை நம்ம செல் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக பிடிப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த காயினை நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்வாப் பண்ணி தான் செல் பண்ணுற மாதிரி இருக்கும், அது நம்மளுக்கு ஃபீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய போக்கும் எத்தீரியமாக இருந்துச்சு அப்படின்னா. அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா USDT TRC20 நெட்ஒர்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அட்ரஸ்ஸும் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பினான்ஸில் கூடிய அட்ரஸ் நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். இப்போ லைக் எப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் வந்து பினான்ஸில் USDT சூஸ் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பினான்ஸ் இருக்கட்டும், ஃபேதர் பேவாக இருக்கட்டும், நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்ச் என்ன வாலெட் வாங்க நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் அந்த வாலெட்டில் நெட்ஒர்க் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணிங்கன்னா கீழே பாருங்க டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் அதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு கிளியர் சொல்லுவாங்க. ஸோ என்ன நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான் நெட்ஒர்க், இங்கே இருக்குது பார்த்தீங்களா TRC20 நெட்ஒர்க், இல்லை ERC20 நெட்ஒர்க், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியும் நெட்ஒர்க் இருக்குது. பட் நீங்கள் இதை சூஸ் பண்ணி வித்ரா பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக வித்ரா பண்ணால் ஃபீஸ் அதிகமாக பிடிப்பாங்க, நம்ம ஸ்வாப் பண்ணி வித்ரா பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து டபுள் பேமெண்ட் ஃபீஸ்லாம் பிடிப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம TRC நெட்ஒர்க்கை நம்ம வந்து 20 நெட்ஒர்க்கை சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் அதை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அட்ரஸ் தான் இருக்குது ஓகேவா. இந்த அட்ரஸ் நான் என்ன பண்ணிக்கணும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்தணும். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அல்லை நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கு இந்த சொன்ன அப்ளிகேஷனோட பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பினான்ஸ் அக்கௌண்ட் இருக்கவங்க வந்து வித்ரா பண்ணுற மெத்தட் தான் சொல்லியிருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ரஸ்ட் வாலெட் மட்டும் பேசட்பே அக்கௌண்ட்டில் காக்கல் வித்ரா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்களும். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசட்பே அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து TRC20 சொல்லி கிடக்கும், அதை வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ட்ரஸ்ட் வாலெட்லேயும் பார்த்தீங்கன்னா TRC20 இருக்கும். ஸோ அதில் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து வித்ரா பண்ணலாம். அது வந்து USDT அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ் வாலெட்லேயும் இதில் பேசட்பே வாலெட்லேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ நீங்கள் வந்து தெரியாதவங்க ஏதாவது டவுட்டுகள் இருக்கு முன்னால் நம்மளை டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கொடுங்க, நம்மளை ஈஸி நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலக்கூடிய மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ நீங்கள் வந்து நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து என் பண்ணிக்கொள்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.